ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டீச்சிங் மின் ஸ்வாஸ் இன் தமிழ். டிஎம்எஃப்டியில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் கண்டினியூவாக பார்த்து ரெகுலராக சப்போர்ட் பண்ணுற எல்லா நல்லுள்ளங்களுக்கும் ஒரு ஸ்பெஷல் வணக்கம். ஸோ இந்த வீடியோ நான் முக்கியமாக போஸ்ட் பண்ணதுக்கு ரீசன், இந்த வீடியோ பார்க்குற உங்களை மாதிரி எனக்கும் இன்ஸ்டாகிராம் அந்தளவுக்கு ஃபாலோவர்ஸ் வந்ததில்லை அண்ட் அந்தளவுக்கு லைக்ஸும் கிடைச்சதில்ல. ஸோ என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் இன்டர்நெட்டில் ஸ்டடி பண்ணேன் அண்ட் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் வீடியோவாக ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெலைக்கல் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் அனுபவம் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவில் பார்க்க அப்புறம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஒட்டுக்கா ஒரு 5 போஸ்ட்டை ஒட்டுக்கா போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு மந்த்ஸ் கணக்கில் வந்து போஸ்ட் போடாமலே இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி பண்ணோம்னா என்ன ஆகும் அப்படின்னா, உங்கள் ஃபாலோவர்ஸை வந்து உங்களால் ஆக்டிவாக மெயின்டைன் பண்ண முடியாது. ஸோ இப்போ ஒரு போஸ்ட் போடுறீங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்க்குறாங்க, பிடிச்சிருக்க லைக் பண்ணுறாங்க, அண்ட் 1 மந்த்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் மறுபடியும் போஸ்ட் போட்டிங்க அப்படின்னா உங்கள் ஃபாலோவர்ஸ்க்கு வந்து உங்கள் ப்ரொஃபைலோட பிக் வந்து அந்தளவுக்கு இம்ப்ரெசிவாக தெரியாது. ஸோ விசிட் பண்ணவும் மாட்டாங்க, லைக்ஸும் கொடுக்க மாட்டாங்க, அண்ட் உங்கள் ஃபாலோவர்ஸையும் வந்து ஆக்டிவாக மெயின்டைன் பண்ண முடியாது, லைக்ஸும் கிடைக்காது. ஸோ இப்படி பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் அந்த 5 ஃபோட்டோவையும் 2-3 டேஸ் கேப் விட்டு நீங்கள் போஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஃபாலோவர்ஸை உங்களால் ஆக்டிவாகவும் மெயின்டைன் பண்ண முடியும், ஃபோட்டோக்கு லைக்ஸும் கிடைக்கும், ப்ளஸ் நியூ ஃபாலோவர்ஸும் ஆட் ஆவாங்க. ஸோ இந்த மிஸ்டேக் நானும் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் நான் சொல்கிற செகண்ட் மிஸ்டேக் என்ன அப்படின்னா, ஒரே போஸ்ட் கொடுத்து மல்டி ஃபோட்டோஸ் போஸ்ட் பண்ணுறது தான். அண்ட் இந்த மிஸ்டேக்கும் நான் நிறைய பண்ணியிருக்கேன். ஸோ என் ப்ரொஃபைல் கூட நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த நிறைய சம் ஃபோட்டோஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே அவுட்ஃபிட்டு ஒரே போஸ்ட் தான், ரைட்டில் போட்டிருக்கேன், லெஃப்டில் போட்டிருக்கேன், மறுபடியும் அதே ஃபோட்டோவை நான் ஷேடோலையும் போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, ஒவ்வொரு போஸ்ட்க்கும் உங்கள் ஃபாலோவர்ஸ் வந்து லைக்ஸ் கம்மியாகும், ப்ளஸ் அன்ஃபாலோ, ஈவன் அன்ஃபாலோ பண்ணாலும் பண்ணிடுவாங்க. ஸோ உங்கள் போஸ்ட் வந்து உங்கள் ஃபாலோவர்ஸ்க்கு அந்தளவுக்கு இம்ப்ரெசிவாகவும் இருக்காது, அட்ராக்டிவாகவும் இருக்காது. ஸோ இந்த மாதிரி போஸ்ட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். அண்ட் இதுக்கு சொல்யூஷனாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரே அவுட்ஃபிட்டில் நீங்கள் போஸ்ட் போட்டிங்க அப்படின்னாலும் டிஃப்ரெண்ட்டாக போஸ்ட் ட்ரை பண்ணுங்கள், கொஞ்சமாவது டிஃப்ரென்ஸ் தெரிகிற அளவுக்கு போஸ்ட் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் ஒரே அவுட்ஃபிட்டில் போடலாம் அப்படிங்கிறதுக்காக நிறைய போட்டுறதுங்க, மோர் தென் 5 போட்டுறதுங்க, மேக்ஸிமம் 3 or 4 போடுங்க. ஸோ ஒரே அவுட்ஃபிட்டில் வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். மோர் தென் போட்டிங்க அப்படின்னா ஒரே ஒட்டுக்கா ஃபோட்டோஸ் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போடுறான் அப்படின்னு சொல்லி உங்கள் ஃபாலோவர்ஸ்க்கு உங்கள் மைண்ட் செட் வந்துடும், ஈவன் அன்ஃபாலோ பண்ணாலும் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மிஸ்டேக் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தேர்டு சொல்கிற ஒரு பெரிய மிஸ்டேக் என்ன அப்படின்னா, ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் சொன்ன 2 மிஸ்டேக்ஸ் நீங்கள் சால்வ் பண்ணிங்க அப்படின்னாலும் தேர்ட் மிஸ்டேக் சால்வ் பண்ணணுன்னா ஃபாலோவர்ஸ் வரதுக்கு அந்தளவுக்கு சான்சஸ் இன்க்ரீஸ் இல்லை. என்ன அப்படின்னா, உங்கள் அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் ப்ரைவேட்டில் மெயின்டைன் பண்ணாதீங்க. இப்போது உங்கள் ப்ரொஃபைலுக்கு வந்து ஒரு நியூ ஃபாலோவர் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜஸ்ட் உங்களுக்கு ரெக்வஸ்ட் கொடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் அவங்களுக்கு அக்செப்ட் பண்ணி அதுக்கப்புறம் உங்கள் ப்ரொஃபைலை விசிட் பண்ணுறதுக்குள்ள உங்கள் மைண்ட் செட்டே போயிடும். ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் ப்ரொஃபைல் வந்து பப்ளிக்கில் மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட் வருவாங்க, விசிட் பண்ணுவாங்க, பிடிச்சிருக்க ஃபோட்டோஸ் லைக் பண்ணுவாங்க, ஈவன் பிடிச்சிருந்தா அப்படின்னா உங்கள் போஸ்ட் மாடலையே கூட அவங்க ட்ரை பண்ணாலும் ட்ரை பண்ணுவாங்க, ப்ளஸ் ஃபாலோவும் பண்ணுவாங்க. ஸோ பப்ளிக்கில் மெயின்டைன் பண்ணுவாங்க உங்கள் ப்ரொஃபைலை. ஸோ இதோட மிஸ்டேக்ஸ் முடியல, இன்னும் நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குது அண்ட் அது எல்லாமே உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள், கண்டிப்பாக வீடியோ போஸ்ட் பண்ணுவோம், வீடியோ ரெடியாக இருக்குது. ஸோ நீங்கள் இன்னும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, கொடுத்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்து அப்படின்னு மறக்காமல் தம்ஸ் அப் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல்லைக்கல் ஆல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் எனபிள் பண்ணிக்கோங்க. அண்ட் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டப்போட நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அண்ட் தட் பாய் ஃப்ரம் சிவா, ஹாவ் எ நைஸ் டே.